நமக்கு தேவையான நமக்கு ரொம்ப முக்கியமான சில பொருட்கள் நம்ம பக்கத்திலேயே இருக்கும். சில ஆட்கள் நம்ம பக்கத்திலே இருப்பாங்க. அந்த பொருட்களுடைய இல்ல அந்த ஆட்களோட அருமை எல்லாம் அவங்க இருக்கும்போது நமக்கு தெரியாது. அது நமக்கு தேவையில்லைன்னு நினைப்போம். ஆனா பின்னாடி நமக்கு ஒரு பெரிய ஆப்பு கிடைச்ச பிறகுதான் சேச்சே அப்படி பண்ணிருக்கலாமோ, அதை எடுத்திருக்கலாமோ, அதை போட்டிருக்கலாமோ, இப்படி எல்லாம் பின்னாடிதான் தோணும். ஆனா பின்னாடி பாதிக்கப்பட்ட பிறகு இதையெல்லாம் யோசிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த ஒன்லைனரை மைண்ட்ல வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த இந்தோனேஷியன் மொழி படம். என்ன ஏதுங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே மங்களகரமா ஒருத்தி ஓடிக்கிட்டு இருக்கிறா. கையில ஏதோ காயம் மாதிரி தெரியுது. பெட்ரூம் பக்கம் போய் ஒளிஞ்சுக்கிறா. வெளியில கதவை யாரோ வேக வேகமா தட்டுறாங்க. பயந்து ஓடி வராங்கல்ல இவங்க பேரு காயத்ரியா. கட்டிலுக்கடியில போய் ஒளிஞ்சுக்கிறா. கதவை திறந்துகிட்டு வேற ஒருத்தையும் உள்ள வராப்புல தெரியுது. மூச்சு விடுற சத்தம் கூட வெளியில கேட்டுற கூடாதுன்னு மூக்கையும் வாயையும் சேர்த்து பொத்திக்கிட்டு அந்த பொண்ணு உள்ளேயே அமைதியா இருக்குது. தேடி பார்த்தவங்க அந்த ரூம் விட்டு வெளியில போறாங்க. சரி யாருமே இல்லையே, நாம வெளியில வரலான்னு இவன் அந்த கட்டிலுக்குள்ள இருந்து வெளியில வர பார்த்தா கட்டிலுக்கு மேல இருந்து ஒரு கை இவளோட முகத்தை தடவி அப்படியே தர தர தரன்னு இழுத்துட்டு போகுது. அதுக்கப்புறம் தான் இந்த இந்தோனேஷியனோட படத்தோட பேரை போடுறாங்க டெமுர் அண்ணா. 2024 வந்த ஒரு இந்தோனேஷியன் மூவி. அப்புறம் ஒரு ரெண்டு பேரு செஸ் விளையாடுறத காட்டுறாங்க. செஸ் விளையாடுறதுல ஒரு பொண்ணோட குரல் மட்டும் கேக்குது, ஆனா அவளோட முகத்தை நமக்கு காட்டல. மிஸ் காயத்ரி இந்த சர்ச்சில் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க, என்ன நிலவரம் அப்படின்னு விசாரிக்க அந்த பக்கம் செஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறவரு, உங்க காயத்ரி மேடத்துக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம், இப்ப வரைக்கும் எங்களால ஒண்ணும் பெருசா கண்டுபிடிக்க முடியல, காத்திருக்க சொல்லுங்கிறாரு அவரு. நாங்க கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல காத்துக்கிட்டு இருக்கிறோம், இந்த காத்திருப்பு பத்தாதா? உங்களுக்கே தெரியுமே, இது எல்லாத்தையுமே இமிடியட்டா நாங்க பாஸ் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் அவர் யோசிக்கிறார். கொஞ்சம் சீரியஸா பர்ஸ்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்து பாக்குறாரு. கட் பண்ணா தேவின்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அம்மா எப்படி இருக்கேன்னு விசாரிச்சுட்டு பொண்ணு வந்து உட்காருது, ஒண்ணும் பிரச்சனை இல்லையான்னு. அம்மா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளோட கழுத்துல ஏதோ ஒண்ணு போட்டு விடுறா. ஒரு சின்ன பாட்டில் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ஏதோ மூலிகளோட இலைய போட்டு வச்சிருக்கா. இந்த இலைகள் எப்படி என்ன காப்பாத்தும் அப்படிங்கிறப்பல அந்த பொண்ணு கேக்குது அம்மா கிட்ட. தேவி, அம்மா உங்க அண்ணன் சேனா எங்க அப்படின்னு அம்மா விசாரிச்சா, சேனா வேற வேலையில கொஞ்சம் பிஸியா இருக்கிறாப்ல. அப்புறம் வெளியில வந்து தம் அடிக்க ஆரம்பிச்சிடறான். அவரோட வண்டியில யாரோ ஒரு கட்சி தலைவரோட போட்டோ இருக்குது. லோக்கல் ஊர் தலைவர் தேர்தல் ஏதாவது நடக்குதோ என்னவோ, பிரச்சாரத்துல இருக்கிறாரோ என்னவோ. தங்கச்சி தேவி போன போட்டதும் நான் தலைவர் கூட இருக்கிறேன், பிஸியா இருக்கிறேன் அப்படிங்கிறாப்ல பேசுறான் அவன் அண்ணங்கார. எவ்வளவு லேட் ஆயிடுச்சு? லேட் ஆயிடுச்சுன்னா நீ வீட்டுல இல்லைன்னா அம்மா என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்கன்னு உனக்கு புரியாதா? சீக்கிரவா அப்படிங்குது தங்கச்சி. தங்கச்சி தேவி, இந்த குடும்பத்தை நடத்துறதுக்காக தங்கச்சி அங்கங்க வேலை பார்த்து ஏதோ காசு சம்பாதிக்கிற போல தெரியுது. நானும் எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் பார்த்து காசு சம்பாதிக்கிறேன்னு அண்ணங்காரன் சொல்றான். என்னத்த உன்னால சம்பாதிக்க முடியும்? நீ வேலை பார்க்கற அந்த தலைவர் ஊர் தலைவர் ஆறாரோ இல்லையோ, ஆனா அவர் சரியான கஞ்சப்பைய, அவர்கிட்ட நீ என்னத்த சம்பாதிக்க போற அப்படிங்கிறாப்ல தங்கச்சி பேசுறா. இந்த பக்கம் அம்மாவோ நம்மள யாரோ பிரிக்க பாக்குறாங்க, ஆபத்து வந்துகிட்டு இருக்குதுன்னு ஒரு செடியை கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பொண்ணு வந்து எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அவங்க ஆபத்துல இருக்கிறாப்லயே ஃபீல் பண்றாங்க. அந்த அம்மா ஒண்ணு இல்ல நல்லா மூச்சு எழுத்து விடுங்க அப்படின்னு பொண்ணுதான் கட்டி பிடிச்ச ஆறுதல் சொல்றா. வேலை வேலைக்கு கரெக்டா மருந்து சாப்பிடணும் என்ன அப்படின்னு ஆறுதல் சொல்றா. காலை கட் பண்ணிட்டு அண்ணங்கார காருக்குள்ள வந்தா, இந்தாப்பா உன் சேவைக்கு என்னோட காசுன்னு ஒரு லேடி காசு கொடுக்கறா. காரை கழுவ மறந்துடாத, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப சேட்டை பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த அம்மா பேசுது. போன தடவை உன் தலைவர் ஆல்மோஸ்ட் நம்மள கையங்கலமா பிடிக்க ஆல்மோஸ்ட் வந்துட்டாரு, நாம ஜஸ்ட்ல தப்பிச்சோம் இப்படி எல்லாம் அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா வீட்டுல நடுராத்திரி நேரத்துல அம்மாவை அவங்களோட ரூம்ல காணோம். திடுத்துப்பு முன்னாடி வந்து நிக்கிறா. ஒரு செடியை கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த செடியில இருந்த இலைகள் எல்லாத்தையும் எடுத்து தொண்டையில சிக்கிற ரேஞ்சுக்கு முழுங்கிட்டு இருக்கு, தின்னுகிட்டு இருக்காங்க அவங்க. கேட்டா ஆபத்துல இருந்து இலகா பார்த்துமா. அம்மாவை ஆசுவாசப்படுத்த கரெக்டா இந்த பக்கம் அண்ணங்கார வரா. என்ன இவ்வளவு லேட்னு கேட்டா, ஓவர் டைம் பாத்துட்டு வந்தானா அண்ணன் சொல்றேன். பைக் சாவி கொடு, எனக்கு தேவைப்படுதுன்னு பைக் சாவியே கேக்குது தங்கச்சி. சாவியை கொடுக்க வந்தவன், பெட்ரோல் போடல, இந்த மாசம் சம்பளம் இன்னும் எனக்கு தலைவர் போடலங்கிறான். அடுத்த நாள் காலையில விடுஞ்சிருச்சு. தங்கச்சியாரி இந்த இன்டர்நெட் சர்வீஸ் எல்லாம் குடுக்கற வேலை பார்த்துட்டு இருக்கா போல தெரியுது. தலைவரோட ஆபீஸுக்கு இது வரைக்கும் இவங்க தான் சர்வீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, இன்டர்நெட் சர்வீஸ். இன்னைக்கு வந்து பார்த்தா நாங்க சர்வீஸ் ப்ரொவைடரையே மாத்திரம், வேற ஒரு இன்டர்நெட்டுக்கு நாங்க மாற போறோம்னு அதோ கெத்தா பேசிட்டு போறாரு பாருங்க, அவர் தான் தலைவர். அம்மா கூடயே இந்த பக்கம் தங்கச்சி படுத்திருக்கிற. அதே சமயம் கதவை தட்டுற சத்தம். அம்மாவை தூங்க வச்சுட்டு சத்தம் போடாம மெதுவா கதவை சாத்திட்டு மெயின் டோர்ல யாரா கதவை தட்டுறதுன்னு போய் பாக்குறதுக்காக போறா. கதவை திறந்தா வெளியில யாரும் இல்ல. ஏன்னா ரெண்டு பேரும் ஆல்ரெடி வீட்டுக்குள்ள பூந்துட்டானுங்க போல. அப்படியே அவரோட வாயை புத்தி உள்ள எழுத்துட்டு போயிட்டானுங்க. நல்லா மாஸ்க் போட்டிருக்கானுங்க. அவளை கட்டி வாயில ஒரு துணியை வேற கட்டி வச்சிருக்காங்க. உங்க அண்ணன் எங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. எனக்கு தெரியாதுங்கிற அவ, உங்க அண்ணன் பண்ண பாவத்துக்கு அவன் அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒருத்தன். சொல்லு எங்கவன் எங்கவன் கேட்டு பொலிரி பொலிருன்னு அடிக்கிறானுங்க. ஆனா அதே சமயம் நல்ல வேலை அம்மா முழிச்சிட்டாங்க. ஒரு பாட்டில் எடுத்துட்டு வந்து அவன் தலையில
ஓங்கி ஒரு அடி. ஆனாலும் அம்மாவையும் புலின்னு அடிச்சு கீழே படுக்க போட்டாங்க. காலை பிடிச்சி நல்லா கடிச்சு வைக்கிது அந்த அம்மா. ஓங்கி ஒரு எத்து. வயசாகனும் கூட பாக்காம குத்து குத்துன்னு குத்துறான். போன்ல யாருக்கிட்டயோ பாசு பாசுன்னு பேசிட்டு இருக்காங்க. பாஸ் அவன் இல்ல, அம்மாவும் பொண்ணு மட்டும்தான் இருக்கிறதா சொல்ல, அவங்கள முடிச்சு விட்டுரு அப்படின்னு பாஸ் சொல்றாரு. ஓகே பாசுங்கிற இவன். ரெண்டு பேருமே கொல்ல போறாங்களோ தண்ணி தட்டிக்குல்ல, அம்மாவை முக்கி முக்கி எடுத்து சித்திரவதை பண்றாங்க. சொல்லு உங்க அண்ணன் எங்க, என்ன தைரியம் இருந்தா அடுத்தவன் மொண்டாட்டி கூட அவனுக்கு என்ன தொடர்பு வேண்டி கிடக்குது அப்படின்னு திட்டிக்கிட்டே அடிக்கிறாங்க. தண்ணிக்குள்ள இருந்து அந்த அம்மா எந்திரிக்கும் போது தண்ணிக்குள்ள தொட்டிக்குள்ள ஒரு கத்தி கிடந்திருக்கு. எடுத்து தொடையில ஓங்கி ஒரு குத்து குத்திட்டா. கடுப்பான அவன் அவனோட கத்தி எடுத்து அந்த அம்மாவை வெட்டி சாச்சிட்டான். அதுவும் பொண்ணு கண்ணு முன்னாடியே. நல்ல வேலை தங்கச்சியை இறக்கப்பட்டு கொல்லாம விட்டுட்டு போறாங்க. அடுத்த நாள் பார்த்தா அந்த கொலைய பத்தி தான் பேப்பர்ல நியூஸ்ல எல்லாம் போட்டிருக்காங்க. அதுல இறந்து போன அந்த அம்மாவோட பேரு டயான்னு போட்டிருக்காங்க. டியாவா செஸ் விளாண்டுகிட்டு அன்னைக்கு நம்மளோட தேடுதல் 20 வருஷம் ஆயின்னு நிக்கலன்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு பொண்ணோட முகத்தையே நமக்கு காட்டாம பேசினாங்க இல்ல, அந்த அம்மா தான் மறுபடியும் பேசுது. கடைசியா தியா இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, இதோ அந்த நியூஸ பாருன்னு காட்டுறாங்க. ஐயோ காயத்ரிக்கும் இதை பத்தி எல்லாம் தெரியுமா அப்படின்னு அவன் பெரியவர் விசாரிக்கிறார். ஆ தெரியும், தியாவோட அட்ரஸ் கூட நான் உனக்கு அமிச்சிருக்கிறதா இந்த அம்மா சொல்லுது. போலீஸ்காரங்களும் அவங்க விசாரணையே கொலை நடந்த இவங்க வீட்டுல வந்து விசாரிச்சுட்டு போயிடுறாங்க. அண்ணங்கார போலீஸ் அமிச்சு வச்சுட்டு உள்ள வர்றான். என்ன இலவடா பண்ணி வச்ச அப்படின்னு தங்கச்சி சத்தம் போடுறான். அவன் எந்த பதிலும் சொல்ல மாட்டான். அவங்க வந்தது எங்களுக்காக இல்ல, உனக்காக. உன்னோட பாவத்துக்கு தான் அனுபவிக்கணும்னு சொன்னானுங்க. நீ பண்ண பாவத்தை அம்மா மேல இறக்கிட்டானுங்கன்னு தேவியா மறுபடியும் 4 அடி நடந்து போறதுக்குள்ள குழாய யாரோ திறந்து விட்டுருக்காங்க. தண்ணி மறுபடியும் ஊத்துது. சேனா நீயா அப்படின்னு இவ கேக்குறா. அண்ணா நீயா அப்படின்னு கேட்டா, ஏன்னா பக்கத்துல இருக்கிற பாத்ரூம்ல தான் குழாய திறந்து விட்டுருப்பேன் போல தண்ணி ஒழிகிட்டு இருக்குது. கதவை திறந்து பார்த்தா உள்ள வந்ததும் கதவு தானா முடுது. உள்ள அம்மா எனக்கு உதவி பண்ணுன்னு வந்து இவளை பிடிச்சி கேக்குறாப்ல ஒரு செகண்டு கனவு முழிச்சிட்டா. கத்திக்கிட்டே முழிச்சிருக்கிறா. அண்ணன் ஓடியாந்து என்னாச்சு என்னாச்சுன்னு பதறி விசாரிக்கிறான். கெட்ட கனவா இருக்கும், பயப்படாதன்னு ஆறுதல் சொல்றான். அப்பா மேல உனக்கு கோபமா இருக்கு, நீ கோபமா இருக்கிறங்கிறது எனக்கு நல்லா புரியுது. ஆனா இந்த இடத்த விட்டு நம்ம போயாகணும். இங்கே இருந்தா உன் நிலைமை இன்னும் மோசமாயிட்டே போகும். போலாமா அப்படின்னு கேக்குறான் அண்ணன். போற இடத்துல நாம நல்லா இருப்போம்னு கேரண்டி இருக்கா அப்படின்னு தங்கச்சி கேப்பா. இங்க இருக்கிறத விட ஒருபடி மேலதான் இருப்போம்னு நம்பிக்கை இருக்கு. கிளம்பலான்னு சொன்னதும் காலையில இவளும் கிளம்புறா. பொட்டி படிக்கையை கட்டிக்கிட்டு அப்பாவோட வண்டியில ஏறி அப்பாவை நம்பி அண்ணனும் தங்கச்சியும் புறப்பட்டு போறாங்க. கடைசியா ஒரு தடவை இவங்க வாழ்ந்த அந்த வீட்டை பார்த்துட்டு அங்க இருந்து புறப்பட்டு போறாங்க. அப்படி போற வழியில பார்த்தா இவங்க அம்மாவை ரெண்டு பேரும் முகமுடி போட்டவங்க உள்ள வந்து கொன்னாங்க இல்ல, அவங்க ரெண்டு பேரும் ஒரு மரத்துல பொணமாக தொங்குறாங்க. ஊர்க்காரங்களா என்ன செய்யாதாச்சுன்னு பாத்துட்டு இருக்காங்க. உடனே போற படிக்கட்டுகளே 10 இருக்குனா பாத்துக்கங்களேன். வேலைக்காரம்மா வாங்க உங்களுக்கு வீட்டை காட்டுறேன்னு உங்களோட ரூம காட்டுறேன்னு கூட்டிட்டு போறாங்க. படிக்கட்டுல இன்னொரு லேடியை காட்டுறாங்க. இவங்க பேரு கொஞ்சம் வயசானாப்புல ஒருத்தவங்க இறங்கி வராங்கல்ல, இவங்க பேரு தான் காயத்ரியா. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணை ஏதோ ஒன்னு இழுத்துட்டு போச்சே, அந்த பொண்ணு பேரும் காயத்ரின்னு சொன்னாங்க. இப்ப அதே பேரு ரிப்பீட் ஆகுது. ஒருவேளை அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணா இல்ல வேற பொண்ணான்னு நமக்கு தெரியாது. கதபுற போக்குல தெரிஞ்சுக்கலாம். பாட்டின்னு பையன் கூப்பிடுறான் காயத்ரி பாட்டிய. அடுத்து தேவியும் போய் வணக்கம் வைக்கிறான். தேவியை பார்த்ததும் காயத்ரி பாட்டி கட்டி
பிடிச்சிக்கிச்சு. அவங்கவுங்க ரூமுக்கு கூட்டிட்டு போப்பா, என் வாரிசுக்கு வந்துருச்சுக அப்படின்னு சொல்லி காயத்ரி பாட்டி சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் வாழையடி வாழையா, இந்த வம்சத்துல பொண்ணுங்க ராஜ்ய தானா, இவர்களுக்கு சொந்தமா இருக்கிற கம்பெனியையும் பொண்ணுங்க தான் எடுத்து நடத்துவாங்களாம். வம்சத்தோட லைனை பாதுகாக்கிறதும் பொண்ணுங்க நாம தான். கூடிய சீக்கிரம் ஒரு நாள் நீயும் கம்பெனியோட பொறுப்பை ஏத்துக்கிட்டு என் பதவியில நீ வந்து உட்காரணும், கம்பெனி ஆளணுங்கிறாப்ல பாட்டி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்குது. நம்ம ஃபேமிலி லைனையும் நீ தான் கேரி பண்ணியும் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் உருவாக்குனது நம்ம முன்னோர்கள் அப்படிங்கிறாங்க காயத்ரி பாட்டி. அடுத்து சாப்பிட்றதுக்கு பார்த்தா விதவிதமா டிஷ்ஷு, விதவிதமான ஐட்டங்கள் டைனிங் டேபிள்ல ரெடியா இருக்குது. சாப்பிட ஆரம்பிக்கிறான். நீ என்னடா வேலை பாக்குற அப்படின்னு விசாரிச்சா, ஏதோ டிரைவர் வேலை, கோழி வளர்க்குற வேலை, இப்படி எல்லா வேலையும் பாக்குறதா அவன் சொல்லுவான். அப்புறம் என் பொண்ணு தேவி, அவ இன்டர்நெட் டெக்னீஷியன் வேலை பாக்குறதா எடுத்து சொல்றாரு. நீங்க சாப்பிடலையா அப்படின்னு பையன் கேட்டா, இல்ல இல்ல நீங்க சாப்பிடுங்க, நாளைக்கு நம்ம ஃபேமிலி பிசினஸ் பத்தி உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்றேன் அப்படிங்கிறாப்ல காயத்ரி பாட்டி சொல்றாங்க. அங்க இருக்கிற பெயிண்டிங்ல நிறைய மாடுகள் நிக்கும், அதையெல்லாம் குறுகுறுகுருன்னு தங்கச்சிகாரி தேவி பாத்துட்டு இருக்கா. அனங்காரனும் அங்கங்க விசித்திரமா இருக்கிற அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாக்குறான். அப்புறம் நோட்டீஸ் போர்டுல பார்த்தா ஏகப்பட்ட பேரோட போட்டோ இருக்குது, அதுல அங்கங்க எக்ஸ் எக்ஸ்லாம் போட்டு நூலெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. நம்ம தேவியோட பேரும் அங்க பெருசா எழுதப்பட்டிருக்குது, அதையெல்லாம் அன்னங்காரம் புரியாம பாக்குறான். அப்ப கதவை தட்டுற சத்தம், கொஞ்சம் பயந்துகிட்டே கதவை திறக்க போவான். அதே சமயம் அந்த பக்கம் கதவை யாரோ ஓங்கர ஓவரா திறக்க முயற்சி பண்ண டப்புன்னு பயந்து போறான். அப்புறம் பார்த்தா இந்த ரூம்ல என்ன பண்றீங்க, வெளியில வாங்கன்னு சொல்லி வேலைக்காரமா அந்த ரூமையே இழுத்து போட்டுது. இந்த ரூமுக்குள்ள போறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாதுங்குது. இவ அம்மாவோட அந்த டேப் ரெக்கார்டர்ல பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பா. திடீர்னு பார்த்தா எதுக்க ஜன்னல் பக்கத்துல இருந்து இவங்க அம்மா ஆவி ஒரு மாதிரி இவள நெருங்கி வந்துகிட்டே இருக்கிறாப்ல பாத்துட்டு பயந்து போய் துணி எல்லாம் எடுத்து போர்வை எல்லாம் எடுத்து முடிப்பா. அப்புறம் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சு போர்வையை விளக்கிட்டு பார்த்தா அப்பயும் இருக்க அம்மாவோட ஆவி இருக்குது. ஆவிய பார்த்து அம்மான்னு கூப்பிடுறா அழுகிறா. ஆனா ஆவி விருட்டு விருட்டுன்னு கைய நீட்ட அதை பார்த்து பயந்து போற, போர்வைக்குள்ளேயே ஒளிஞ்சுப்பா. அப்புறம் கம்பெனியை பத்தி சொல்றேன்னாங்கல்ல, சோ கம்பெனிக்கு இவங்கள கூட்டிட்டு வராங்க. அப்பா ஆல்ரெடி வந்துட்டாப்ல, இங்க இறைச்சி பிசினஸ் தான் பண்றாங்க போல, மீட் பிசினஸ். இது எல்லாம் நீங்க கத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களை நான் இங்க வர சொன்னது. தயாரை வாங்கன்னு அதுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க, யூசன் த்ரோல அதை எடுத்து மாட்டிக்கிட்டு உள்ள வராங்க. மாடுகளை வெட்டி கறி எடுத்து விக்கிற தொழில். ஆனா இதையெல்லாம் பார்த்தாலே தங்கச்சி தேவிக்கு கொமடிக்கிட்டு வருது. வெளியில ஓடி போய் வாந்தி எடுக்கிறா. காயத்ரி பாட்டி தான் பின்னாடியே நான் பாத்துக்கிறேன்னு ஓடியாராங்க. உன்னோட அம்மாவை பத்தியும் நான் கேள்விப்பட்டமா, அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள்னு வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. ஆனா இங்கதான் உன்னோட எதிர்காலம் இருக்குது, உனக்கு என்ன வேணும்னு கேளு, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேங்கிறாங்க காயத்ரி பாட்டி. நேத்து தெரியாதனமா காயத்ரி பாட்டியோட அந்த பிரைவேட் ரூம் பக்கம் போனா இல்லையா, ஏதோ பழைய ஐட்டங்கள் வித்தியாசமா இருந்தது, அது என்ன நீ விசாரிப்பான். காயத்ரி பாட்டியுடைய பிரைவேட் ரூமுக்கு நீ போனியா அப்படின்னு அப்பா பயப்படுறாரு. இல்ல வேணும்னே போல, தெரியாதனமா பாத்ரூம் நினைச்சு உள்ள போயிட்டதா சொல்லுவான். நிறைய போட்டோஸ் இருந்தது உள்ள, அதுல இருந்து ஆம்பளைங்க எல்லாரோட முகத்திலையும் எக்ஸ் எக்ஸ்னு ஏதோ இன்ட்டு போட்டிருந்தது, கிராஸ் பண்ணி இருந்தது. இருந்த ஆம்பளைங்க அந்த வம்சத்துல இருந்த எல்லா ஆம்பளைங்களோட போட்டோலையும் கிராஸ் கிராஸா போட்டிருந்தது, என்ன அர்த்தம் அப்படின்னு விசாரிக்கிறான். அதே சமயம் அங்க ஜக்கானு ஒரு கேரக்டர் வருது. எனக்கு புள்ள மாதிரி இவன், இது ஏன் புள்ளன்னு அறிமுக எல்லாத்தையும் உருண்டோட ஓட 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 இவர்களோட ப்ராஃபிட் வருமானம் குறைஞ்சிக்கிட்டே வருதான், இப்போ வரைக்கும் குறைஞ்சிக்கிட்டே வருதான். என்ன காரணம் அப்படின்னு தங்கச்சி கேப்பா. நம்மளோட மாடுகள்ல நிறைய மாடுகளுக்கு திடுதுப்புன ஏதோ வியாதி வந்து இறந்து போச்சான், அதனால வருமானம் குறைஞ்சு போனதா சொல்றாரு மேனேஜர். நம்ம கம்பெனி ப்ரொஃபைல் இது, படிச்சு பாருங்கன்னு அதையும் கொடுக்கறாரு. அந்த கம்பெனி ப்ரொஃபைல்ல பார்த்தா காயத்ரி பாட்டி 1935 இருந்து இந்த பிசினஸ் பாத்துக்கிறதா எழுதி இருக்குது. பிரிண்டிங் மிஸ்டேக் ஆனி விசாரிக்கிறா. இல்லங்க மேடம், அந்த காலத்துல இருந்து அவங்க இந்த பிசினஸ் பாத்துக்கிட்டு இருக்கிறதா மேனேஜரும் சொல்லுவாரு. அதே சமயம் இந்த பக்கம் வேலைக்காரிகிட்ட கம்பெனியில இருக்கிற சில கிளர்க்குங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல, திடீர்னு நம்ம கம்பெனியில இருக்கிற மாடுகள் எல்லாத்துக்குமே வியாதி தானா குணமாயிடுச்சு, மாடுகளோட பிபி பிளட் பிரஷர் எல்லாம் நார்மல் மோடுக்கு வந்துருச்சு, எல்லாம் நல்லா போறாப்ல ஃபீல் ஆகுதுன்னு எடுத்து சொல்றாங்க. ராத்திரி பாட்டியோட ரூமுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்கும், பேரை எல்லாத்தையும் ஒட்டி கேட்பான். அதுல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் வந்த பிறகு மாடுகளோட ஆரோக்கியம் நல்ல நிலைமைக்கு திரும்பிக்கிட்டு இருக்குது, ஆனா அவங்க ரெண்டு பேரும் வந்த பிறகு உங்களோட ஆரோக்கியம் அப்படியே குறைஞ்சுகிட்டு இருக்குது, சீக்கிரம் நாம அதை பண்ணி ஆகணும்னு பேசிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு வாய்ஸ் கேட்க
கிடைக்குது. அதுக்கு காயத்ரி பாட்டியோட வாய்ஸ்ல இருந்து, இல்ல இல்ல அவங்களுக்கு வேண்டிய நேரத்தை நாம கொடுத்தாகணுங்கிறாப்ல அவங்க பேசுறாங்க. ஓ, வேலைக்காரன் மட்டும் தான் காயத்ரி பாட்டி பேசிட்டு இருக்காங்க போல. அதே சமயம் வெளியில ஏதோ சத்தம் கேட்டதும் வேலைக்காரமா வெளியில வந்து பாக்குது. வெளியில யாரும் இல்ல, திரும்ப போயிடுச்சு. பார்த்தா நம்ம பைய அழகா ஒரு கேப்ல ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். அண்ணங்காரன், தங்கச்சியை பாக்குறதுக்கு வேகமா வரேன், கதவை தட்டிட்டு வரமாட்டியான்னு தங்கச்சி திட்டுறா. அதெல்லாம் கிடக்கட்டும், காயத்ரி பாட்டிக்கு உடம்பு சரியில்லையாமே, கேள்விப்பட்டையான்னு விசாரிக்கிறாப்ல. உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா அவங்க பேசிட்டு இருந்தாங்க ஒட்டு கேட்டேங்கிறான். அப்புறம் வேற என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தங்கச்சி தேவி கேட்டா, ஏதோ இன்கிரிடன்ஸ் அடுத்த சந்ததிகளுக்கு கொடுக்கணுங்கிறாப்ல பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல. இன்கிரிடன்ஸ்னா என்ன? பரம்பரை சொத்துன்னு அர்த்தம் இல்லையா? ஏதோ கொடுக்கணும் வைக்கணும்னு பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல. வயசானா எல்லாத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறது ஏற்கதானுங்கிறாங்க தேவி. பைபிள்ல தம் அடிக்கிறதுக்காக வெளியில வருவான். அதே சமயம் வெளியில பார்த்தா அப்பா யாருக்கோ காத்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு வண்டி வருது. நீங்க கேட்ட இலை இதுதான் அப்படின்னு இலை ஏதோ கொடுத்துட்டு போறாங்க. அதை அவன் நோட் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் தங்கச்சி தேவியோ டீ போட்டுக்கிட்டு இருப்பா. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்கும் அவளுக்கு. என்ன சத்தம்னு எட்டி பார்த்தா அங்க அம்மாவோட ஆவி வந்து நிக்குது. உடனே இவன் இந்த பக்கம் திரும்பிப்பா. மறுபடியும் திரும்பி பார்த்தா இன்னும் பக்கத்துல வந்து ஆய் சொல்லுது அம்மாவோட ஆவி. விலகி ஓடலான்னு பார்த்தா பக்கத்துல நடந்து வர்ற சத்தம் கேக்குதுங்க. பயந்து போய் திரும்புவா. பார்த்தா வேலைக்காரமா தான் நிக்கும். அவங்களோட காலடி தரத்தை தான் கேட்டிருப்பா போல. இங்க என்ன பண்றீங்கன்னு கிளவி வந்த வேலைக்காரமா விசாரிச்சா, டீ போட வந்ததா சொல்ல, எதுவா இருந்தாலும் ஏன்ட்ட கேளுங்க, நான் பண்ணி கொடுக்கறேன்னு அவ பேசுவா. உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும். 1935 இருந்து கம்பெனியை பாத்துக்கிறதா கம்பெனி ப்ரொஃபைல போட்டிருந்தது. 35 இருந்து கணக்கு வச்சு பார்த்தா அப்ப காயத்ரி பாட்டிக்கு என்ன 100 வயசு ஆகுது? பார்த்தா அப்படி தெரியலையேங்கிறாப்ல இவ விசாரிப்பா. பேத்தி வேலைக்காரமாவோ, இங்க பாரு, கம்பெனில பொறாம பிடிச்ச நிறைய பேர் இருக்கிறானுங்க, அவங்க பேச்செல்லாம் கேட்காத. உனக்கு ஏதாவது கேட்கணும் விசாரிக்கணும்னு நினைச்சுன்னா காயத்ரி பாட்டி கிட்ட ஸ்ட்ரெயிட்டா வந்தே பேசிரு சரியா அப்படின்னு ஒரு அட்வைஸ் போட்டு போறாங்க அவங்க. அப்புறம் வேலைக்காரமா போய் தேவிய பத்தி எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்குன்னு எடுத்து சொல்றா. அதான் நான் சொன்னேன், நாம காத்திருக்கணும், அவங்களுக்கு வேண்டிய நேரத்தை கொடுக்கணும்னு. 20 வருஷமா நம்ம காத்து கிடந்தோம், பத்தாதான்னு அந்த வேலைக்காரி தான் கேக்குறா. பிளான் படி உங்க பிள்ளையும் நம்ம மேனேஜரும் செயல்ல இறங்கிட்டாங்க போல தெரியுதுன்னு வேலைக்காரமா எடுத்து சொல்லுது. பாட்டியும் ஊங்கோட்டுறாங்க, பெருசா எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கல. இந்த பக்கம் அண்ணங்காரனும், ஆமா இந்த கம்பெனில எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்கன்னு மேனேஜர் கேட்க, 5 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறான், தொடர்ந்து ஒரே கம்பெனில வேலை பாக்குறீங்களே, பரவாயில்லையேன்னு பாராட்டுறாப்புல லைட்டா விசாரிக்கிறான் நம்ம பேராண்டி. மேனேஜரோ தன்னை பத்தி ஏதோ எடுத்து சொல்ல வர அதை கூட முழுசா கேட்காம திமுறா போறான் நம்ம பேரன். மேனேஜருக்கு இது கொஞ்சம் பெருத்த அவமானமா போச்சு. அதே மாதிரி கம்பெனில வேலை பார்த்த நிறைய பேரு திடீர்னு ஒரு நாள் லீவ் கொடுத்துருக்காங்க, கம்பெனில வேலை பார்த்த எல்லாருக்கும் ஒரு நாள் லீவ் கொடுத்துருக்காங்க. மேபி பேரம் பேத்தி வந்துட்டாங்கிறதுனால அதை கொண்டாட போறாங்களோ என்னவோன்னு தெரியல. நாங்க கிளம்பிக்கிட்டு இருக்கோம்னு வேலை பார்க்கற ஆட்கள் கிளம்பிட்டு இருக்காங்க. மேனேஜர் அதை கேட்டு ஒரு மாதிரி பரபரப்பாகிறா. யாருக்கோ போனை போட்டு, சார் இங்கெல்லாம் வேகமா நடக்குது, ஒரு நாள் லீவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அப்டேட்டை கொடுக்குறேன். யாரு கொடுக்குறான்னு தெரியல. காலையில பையன் கார் பக்கம் கிளம்பி வருவான். அப்பா கார் சாவி கொடுத்து, பின்னாடி டிக்கில இருக்கிற உன் ஐட்டத்தெல்லாம் நாளைக்கு எடுத்து வை என்ன அப்படிங்கிறாரு. வந்து எவ்வளவு நாளாச்சு, இன்னும் ஐட்டத்தை எடுத்து வைக்கல போல, இப்பயே எடுத்து வச்சிருட்டோமான்னு கேட்க, அட விடுறா நாளைக்கு பாத்துக்கலாங்கிறாரு அப்பா. அப்புறம் உன்னால ஒரு காரியம் ஆகணுமேனு ஏதோ பேச வர்றாரு. அன்னைக்கும் நான்வெஜ் சாப்பாடு தான் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. தங்கச்சி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மாமிசத்தோட சேர்ந்து ஒரு இலை மாதிரி ஒண்ணு வாயில சிக்கும், அதை எடுத்துருவா. அப்ப அந்த இலைய போட்டு சமைக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா. நைட்டு தேவி பல்லு விளக்கிட்டு தூங்குறது வழக்கம். அப்படி பல்லு விளக்கும் போது பின்னாடி ஒரு ரூபத்தை நம்ம பார்க்க முடியும். பயந்துகிட்டே திரும்பி பார்த்தா வேலைக்காரி தான் இருக்கிறா. காயத்ரி பாட்டி அவங்க ரூமுக்கு ஒண்ணு கூப்பிட்டாங்க, ஏதோ முக்கியமான மேட்டர் சொல்லணுமா அப்படின்னு அப்டேட் கொடுத்துட்டு வேலைக்காரமா கிளம்பிடுது. இந்த பக்கம் அப்பா வேலைக்காரியை கூப்பிட்டு, இன்னைக்கு இந்த செஸ்ல முடிஞ்சா என்ன ஜெயிச்சு பாரு அப்படின்னு கூப்பிடுறாரு. ரெண்டு பேரும் அங்க போட்டி போட்டு கேம் விளையாடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பேத்திக்கிட்ட தன்னோட ஆல்பம் கலெக்ஷன் எல்லாத்தையும் அவங்க காட்டுறாங்க. பாட்டி கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு அந்த காலத்துல இருந்த கேசட்ல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்த பெரிய சைஸ் சிடி மாதிரி ஒன்னு வச்சிருப்பாங்கல்ல, அதுல இருந்து இப்ப இருக்கிற சிடி வரைக்கும் எல்லாமே வச்சிருக்காங்க. அவங்க நிறைய ஆல்பம் வச்சிருக்காங்க. அதுல ஒரு ஆல்பத்தை பார்த்துட்டு, இந்த ஆல்பத்தை நீங்க கேப்பீங்களா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவா. தெரியுமா, உங்க அம்மாவோட MP3 பிளேயர்ல இந்த பாட்டை நீ தூங்குறதுக்கு முன்னாடி கேப்பதான அப்படின்னு கரெக்டா சொல்றாங்க பாட்டி. இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டா, ஏன்னா அந்த MP3 பிளேயரை உங்க அம்மாவுக்கு கிஃப்டா கொடுத்ததே நான் தாங்கிறாங்க காயத்ரி பாட்டி. அவளுக்கும் எனக்கும் இந்த மியூசிக் விஷயத்துல நிறைய விஷயங்கள் ஒத்து போகும். அது ஒரு காலமா அப்படின்னு சொல்லி அதே பாட்டை பாட்டிக்கு பிடிச்சது, அம்மாவுக்கு பிடிச்சது, பேத்திக்கு பிடிச்சது அந்த பாட்டை பிளே பண்ணி விடுறாங்க. பாட்டை போட்டு விட்டு இந்த பாட்டுக்கு எப்படி ஆடணுங்கிறத நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு பாட்டி பேத்திக்கு ஆடவும் சொல்லி கொடுக்குறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பேராண்டி நைட் டைம்ல பசிக்குதேன்னு ஏதோ சாப்பிட வர்றா. அப்போ மாஸ்க் போட்ட ஒருத்தங்க இருந்து அந்த பங்களா விட்டு வெளியில எகிரி குதிக்கிறத பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி இவனு ஓடுறான். ஆனா இவனால எகிரி குதிக்க முடியல. இந்த பக்கம் செஸ் போட்டியில இவ்வளவு நாளா அவன் ஜெயிக்கட்டுமேனு விட்ட வேலைக்காரம்மா இன்னைக்கு போட்டியில அவங்க ஜெயிச்சு காட்டுறாங்க. உடனே அவர் அங்கிருந்து எந்திரிச்சு போறாரு. காயத்ரி பாட்டி ரொம்ப அழகா டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போதே திடீர்னு முடியாம அப்படியே தரையில படுத்துறாங்க. ஓடியாங்க ஓடியாங்கன்னு கூப்பிட வேலைக்காரி ஓடியாந்து பாக்குறா. இந்த பக்கம் பையன் ஓடியாந்து அப்பா பார்த்து, அப்பா அப்பா ஒரு திருடன் உள்ள ஓடியாந்தான், அந்த ரூமுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், வெளியில பார்த்தா ஒரு திருடன் ஓடியாந்தான், அவனை பிடிக்க போறதுக்குள்ள தப்பி ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கிடக்குறா போய் படுறாங்கிறாரு அப்பா. திருட வந்தாங்கிற நீங்க என்ன, உங்க முகத்துல எந்த பயமே இல்ல, என்ன பண்ணலாம்னு கேட்டா ஒன்னும் பண்ண வேண்டாம் போய் ரெஸ்ட் எடுங்கிறாரு அப்பா. மறுபடியும் இவனுக்கு இங்க நடக்கிற எல்லாமே விசித்திரமா தெரியுது. இந்த பக்கம் பாட்டிய கட்டில படுக்க வச்சுட்டு அவங்களுக்கு ஏதோ அமினியாவா ஏதோ ஒரு வியாதி இருக்குதான், ஹெவி ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணக்கூடாதான், டான்ஸ் உட்படன்னு சொன்னதும்
இருக்கோம். சாரிங்க, எனக்கு தெரியாதுன்னு பேத்தி. இனிமே அவங்கள பத்தியும் கம்பெனியை பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய நீ தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு பாட்டிய படுக்க வச்சுட்டு இவங்க கிளம்புறாங்க. இந்த பக்கம் அப்பா திருடன் புள்ள ஒன்னு சொல்லிட்டு இருந்தான்ல, அது திருடன் கிடையாது, நம்ம கம்பெனி மேனேஜர். அந்த பிரைவேட் ரூமுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பெட்டிய இவர் சொல்லிதான் திருடி கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் போல தெரியுது. எங்க அம்மா உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சாத்தான் தான் நம்ம கம்பெனியில இருக்கிற மாடுகள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு இறந்ததுக்கு காரணம். அது கொஞ்சம் கொஞ்சமா இப்ப எங்க அம்மாவையும் அழிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு இப்ப வேற ஒரு உடல் தேவை, அதுக்கு அது முயற்சி பண்ணும். அது தேடுற அந்த அடுத்த உடல் யாரோட உடல் தெரியுமா அப்படின்னு சொன்னதும், ஆமா சார் புரியுது சார் புரியுது சார்ங்கிறார் மேனேஜர். இந்த ஒண்ணுதான் அந்த சாத்தாங்கிட்ட இருந்து என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கான வழி அப்படிங்கிறாப்ல அப்பா பேசிட்டு இருக்கிற. சரி, நாளைக்கு நம்ம கம்பெனில நாம மறுபடியும் சந்திப்போம், கூடவே நான் தனாவையும் கூட்டு வரேங்கிறாப்ல. தனாவா அப்படின்னு மேனேஜர் கேட்க, சாரி சாரி சேனா என் பையன், அவனோட வர அப்படிங்கிறாப்ல சொல்ற. திருடப்பட்ட அந்த பெட்டிக்குள்ள அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு வித்தியாசமான புனிதமான கத்தி ஒண்ணு இருக்குது. தன் அம்மா கூட இவர் எடுத்த அந்த பழைய போட்டோவெல்லாம் பார்த்து கதறி கதறி அதெல்லாம் நினைச்சு பார்த்து அழுகிறாரியா மனுஷன். கத்தியை கையில எடுத்துக்கிறார். மெதுவா தன் அம்மாவோட ரூம் பக்கம் வந்து, அம்மா என்ன மன்னிச்சிருந்து சொல்லிட்டு அந்த கத்தியால ஓங்கி குத்த போற சமயம் பின்னாடியே வந்த வேலைக்காரி கழுத்துல குத்தி கொண்டுறா. அம்மா அவன் முடிச்சு பாக்குறாங்க. அசால்ட்டா பாடிய தர தரத்தனு வேலைக்காரி இழுத்துட்டு போறா. அந்த பாடிய கம்பெனில போய் தூக்குல தொங்க விட்டு வச்சிருக்காங்க. மேனேஜர் அதை பார்த்து பயந்து போறார். மேனேஜருக்கு பின்னாடி வந்த வேலையாட்களோ, முதலாளி என்னடா பண்ண முதலாளி என்னடா பண்ண அப்படின்னு இவன் மேல சந்தேகப்படுறாங்க. நான் ஒண்ணும் பண்ணல நான் ஒண்ணும் பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து பயந்து ஓடுறான். எதுக்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் வராங்க. பையன் அப்பா தொங்குறத பார்த்து ஓடி போய் காலை பிடிச்சு தூக்கிக்கிட்டு கதறான் அழுகிறான். அப்புறம் அப்பாவுக்கு இறுதிச்சடங்கு நல்லபடியா நடந்து முடியுது. பையன் தான் ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருக்கிறான். அதன் பிறகு எல்லாரும் சாப்பிட உட்காந்தா காயத்ரி பாட்டி சாப்பிடாம அப்படியே சோகமா எந்திரிச்சிடறாங்க. யாரும் இல்லாத சமயம் அண்ணன் தங்கச்சிக்கிட்ட, நாம இந்த இடத்த விட்டு போயாகணுங்கிறான். நீ தாண்டா இங்க வரணும்னு நடமுடிச்ச, இப்ப போக சொல்ற அப்படின்னு தங்கச்சி கேக்குறா. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, ஆனா இங்க இருந்து போயாகணுங்கிறான். எதுக்கு மேட்டர் சொல்லு மேட்டர் சொல்லு கேட்டா, எனக்கு சொல்ல தெரியலன்னு எந்திரிச்சு போக பாப்பா. இரு நீ சொல்லி ஆகணும்னு வர முடிக்கிறா. வார்த்தைக்கு வார்த்தை அம்மா பைத்தியம், அப்பா அப்படி இல்ல, உன்னை நல்லா பாத்துக்கணும்னு என்கிட்ட எவ்வளவு விஷயங்கள் பேசினாரு தெரியுமா. அவரு இவ்வளவும் பேசிவிட்டு அடுத்த நாள் எப்படி தூக்குல தொங்குவாரு, தற்கொலையா இருக்காது வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறாப்ல பேசிட்டு இருக்கான். நீ உங்க அப்பாவை எவ்வளவு வேணாலும் தூக்கி வச்சு கொண்டாடு, அதுக்காக வார்த்தைக்கு வார்த்தை அம்மாவை போய் பைத்தியம் பைத்தியம்னு சொல்லாதுன்னு சொன்னா, ஆமா அவ பைத்தியம் தான், அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சதுக்கு காரணமே நீதான் நீதான் அப்படின்னு வேற ஒரு குண்ட தூக்கி போடுறான். எது நான் காரணமா, உன்னால தாண்டா எல்லாமே தப்பு தப்பு நடந்தது, அம்மா இறந்து போனதுக்கு நீ தாண்டா காரணம், இப்ப அப்பா இறந்ததுக்கும் காரணம் எனக்கு தெரியலனாலும் நீ காரணமா இருப்பையோன்னு தோணுதுன்னு சொல்ல பல அறுநூறு அறவிட்டுருவான். நரகத்துக்கு போய் தொலைவ அப்படின்னு திட்டிட்டு போறா அவ, கோ டு ஹெல் அப்படின்னு திட்டு போறா. இந்த சண்டையெல்லாம் பார்த்த வேலைக்கார அம்மாவோ, இந்த பையனை திசை திருப்புறதுக்காக உங்க அப்பனை கொன்னது அந்த ஜாக்கா மேனேஜர் தான், அங்க வேலை பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்கன்னு மேனேஜர் பக்கம் அவனோட கவனத்தை திருப்பி விடுறான். அதே சமயம் பார்த்தா சொல்லிட்டு அந்த வேலைக்கார அம்மா போயிடுது. இவனுக்கு மெசேஜ் கரெக்டா நம்ம மேனேஜர் கிட்ட இருந்து வருது. நம்ம கம்பெனில உன்னை தனியா சந்திக்க ஆசைப்படுற, வா தனியா வா, முக்கியமான மேட்டர் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் மேனேஜர். ரூமுக்குள்ள உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு இருப்பா பொண்ணு. பார்த்தா பக்கத்திலேயே அம்மா வந்து உட்கார்ந்து இருக்கிறாப்ல அவளுக்கு தோணும். அம்மா நீதானா நீதானு கேட்டு அம்மாவோட கையை பிடிச்சு இன்னும் ஓன்னு அழுதுகிட்டு இருக்கா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், என்னால உன்னை காப்பாத்த முடியாம போயிடுச்சு, என்ன மன்னிச்சிருன்னு அழுகிறா. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லமா, நீ பயப்படாத, உனக்கா நான் எப்பவுமே இருப்பேங்கிறாங்க அம்மா. இப்ப நான் சொல்றத நீ கவனமா கேளுன்னு அவங்க ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க. இவன் மடியில படுத்துக்கிட்டு, சொல்லு நீ சொல்ற எல்லாத்தையும் நான் செய்யறேன், நீ என்ன சொன்னாலும் செய்யறேங்கிறா. ஆனா என் கூட மட்டும் நீ இருக்கணும்னு கேக்குறா. கண்ணாடியில நமக்கு இப்படி காட்டுறாங்க, ஆனா நிஜத்துல அந்த அம்மாவோட ரூபமே வேற மாதிரி இருக்கு. இது அம்மாவோட ஆவியா இல்ல வேற ஏதாவது ஒரு சாத்தானோட ஆவியா, இவளை குழப்பறதுக்காக இதெல்லாம் நடக்குதா ஒன்னும் புரியல. அந்த பக்கம் கம்பெனி பக்கம் மெசேஜ்ல அனுப்பினபடி மேனேஜரும் பையனும் பாத்துக்கிறாங்க. பையன் கார் சாய வச்சிருப்பான், அதுல இந்த கீ செயின்லயே கத்தி இருக்கும், அதை எடுத்து குத்துறதுக்கு தயாராகிறான். எங்க அப்பாவை ஏன் கொண்டு கேக்குறான். நான் கொல்லவே இல்லைங்கிறான் மேனேஜர். நான் எதுவும் செய்யலடா, இதெல்லாம் அவங்க செய்யறதுக்கு காரணம் உன் தங்கச்சி தேவிதான் அப்படின்னு சொல்ல அப்படியே அங்க சீனு கட்டு. காயத்ரி பாட்டி தேவியை பாக்குறதுக்காக உள்ள வராங்க. அதே சமயம் இந்த பக்கம் மகன் சேனா மேனேஜர் பேச்ச கேட்காம மேனேஜர் வயித்துல அந்த கத்தி அலை குத்திட்டான். மேனேஜர் தப்பிச்சு ஓட பாக்குறாரு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கட்டுப்பிடிச்சு புரள்றாங்க. ஆல்மோஸ்ட் கழுத்து நெரிச்சு மேனேஜரை கொலை பண்ற அந்த சமயம் சேனான்னு கூப்பிடாம டானா அப்படின்னு கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டு உன் வண்டியில இருக்கிற டிக்கியை திறந்து பாரு அப்படிங்கிறான். சொல்லிட்டு மயங்கிட்டானா இல்ல செத்து போயிட்டானான்னு தெரியல. இங்கதான் பேத்தி பாட்டிக்கிட்ட, எங்க அம்மா அடிக்கடி நான் இங்க பாக்குறேன், எனக்கு பைத்தியம் பிடிக்கிறாப்புல தெரியுது, எப்பவுமே பயமுடுத்துறாப்புல வருவாங்க, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க அம்மா பயமுடுத்தாம என்கிட்ட நல்லபடியா பேசினாங்க தெரியுமானெல்லாம் பேசிட்டு இருக்கிறா. டிக்கி பக்கம் திறந்து பாக்குறான், அதுல ஒரு டைரி இருக்குது, ஒரு பெட்டிக்குள்ள. அதுல நம்ம வேலைக்காரியுடைய போட்டோ இருக்குது, அவளை பத்தி ஒரு புக்கே இருக்குங்க. நான் டைரின்னு சொன்னால அது ஒரு புக்கு. புத்தகத்தை அந்த பக்கம் அண்ணங்காரன் படிச்சுக்கிட்டு இருக்கிற சமயம் இந்த பக்கம் பாட்டி பேத்திக்கிட்ட, உங்க அம்மாவை மறுபடியும் பாக்கணுமான்னு கேக்குறா. ஆமாங்கிற அவ, அதுக்கு சில சடங்குகளை செய்ய வேண்டியிருக்கும், சில சாக்ரிஃபைஸ செய்ய வேண்டியிருக்கும், தயாரான்னு கேட்டா நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரான்னு பொண்ணு சொல்றா. இந்த பக்கம் புத்தகத்துல கையில ஒரு கத்தியால கீறல் போடணும், அதை பத்தி எல்லாம் அந்த புத்தகத்துல எழுதியிருக்கும். நம்ம தேவியுடைய அம்மா இறந்து போனாங்கல்ல, அவங்க எப்பவுமே ஒரு மரத்தை பக்கத்திலேயே வச்சுப்பாங்க, ஒரு இலைய பக்கத்திலே வச்சுப்பாங்க, அதை எப்பவுமே உன் கூட வச்சிருக்கணும்னு சொன்னதே இவங்களோட அப்பா தான். அதனாலதான் அந்த அம்மா கூடவே அந்த மரத்தையும் இலையையும் வச்சுக்கிட்டே இருந்தது. ஒரு டாடல்ல கூட
மூடி போட்டு ஏதோ பொடி மாதிரி கூட வச்சிருந்தாள்ல, அதுக்கான காரணம் என்னங்கிறது புரியுது. ஏதோ ஒரு வகையில அந்த இலை இவர்களுக்கு உதவியாக இருக்கும் போல தெரியுது. இந்த பக்கம் பாட்டி பேச்ச கேட்டு பாட்டியோட கையில இருக்கிற அந்த கீரல் மாதிரியே பேத்தியும் கீரல் போடுறா அந்த கத்தியால. அடுத்து அவங்க ரெண்டு பேரோட ரத்தமும் ஒன்னு சேர்றாப்ல கையோட கை கொடுத்து அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அம்மா இங்க வந்துருவா அப்படின்னு பாட்டி ஏமாத்துது. இந்த பக்கம் புக்ல என்ன போட்டிருக்குன்னா, அந்த சாத்தான் ஒரு பொண்ணோட உடம்புல கூடு விட்டு கூடு பாயும் போது அதற்கு பலியா அந்த வம்சத்துல இருக்கிற ஆண் வாரிச பலியிட்டுருவாங்களாம். இதையெல்லாம் தடுக்கிறதுக்காக வேற வழி இல்லாம எங்க அம்மாவை நான் கொல்ல போறேன்னு அப்பா அதுல எழுதி வச்சிருக்காரு பின்னாடி அந்த புத்தகத்துல. அதை படிச்சு பார்த்துட்டு ஓரளவு கிளாரிட்டியோட இவன் வேக வேகமா இங்க வீட்டுக்கு ஓடியாரான். இங்க வந்து பார்த்தா தங்கச்சி தேவியே காணோம். வேற ஒரு ரூம்ல அவன் மயங்கி கிடக்குறா. பக்கத்துல மாமிசம் புழு ரத்தம்னு நிறைய ஐட்டம் கிடக்குது. சடங்க பண்ணி முடிச்சிருப்பாங்களே ஒருவேளை, வா இங்க இருந்து நாம தப்பிச்சு போயானு சொல்லி தங்கச்சிய காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்கு அண்ணன் முயற்சி பண்றான். உனக்காக அம்மா செத்தான், இப்ப அப்பன் செத்தான், நீ மட்டும் ஏன் ஜாக மாட்டேங்கிறேன்னா பெணாத்துக்கிட்டே வருது தங்கச்சி. கார் கிட்ட வரைக்கும் வந்துட்டான். கார் சேவையை காணமே தேடிக்கிட்டு இருந்தா வேலைக்காரி சாவியை நீட்டா பின்னந்தலையில ஓங்கி ஒரு அடி அடிச்சு விட்டா போல தெரியுது. அண்ணங்கார மயங்கிட்டான். உங்க அம்மாவை பாக்கணும்ல, அதுக்கு மீதி காரியத்தையும் செஞ்சிரு, உங்க அம்மாவை பாத்திரலாம்னு வேலைக்காரியும் சொல்றான். அடுத்து பார்த்தா கையில கத்தியோட வேலைக்காரி எதுக்கு அந்த அண்ணங்காரங்கிட்ட நெருங்குறா, அவன் கழுத்தை அப்படியே அறுத்து விட்டுறா. அந்த ரத்தத்தை கோப்பையில பிடிச்சு இவகிட்ட வந்து இந்தா குடின்னு வலுக்கட்டாயமா தங்கச்சி வாயில ஊத்தி விட்டா. அப்புறம் ஏதோ கும்பிட ஆரம்பிக்கிறா அந்த வேலைக்காரி. அப்படி கும்பிட ஆரம்பிச்சதும் நம்ம காயத்ரி பேட்டை அங்கதான் நிக்கிறாங்க. இன்னும் நிறைய பொண்ணுங்க சுத்தி அங்க நிக்கிறாப்ல நமக்கு காட்டுறாங்க. நீங்க மறுபடியும் கூடு மாறுவதற்கான நேரம் வந்து விட்டது, வாங்க ஹிராஸ், வாங்க இந்த பூமிக்கு அருள் வழங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறா. தேவிக்கோ எதுக்கு இருக்கிற காயத்ரி பாட்டி பாக்குறதுக்கு தன்னோட அம்மா மாதிரியே தெரியுது. பாத்துட்டு அம்மா அம்மா அப்படின்னு இவ ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆனா பக்கத்துல நெருங்கி வர வரதான் அது அம்மா கிடையாது, ஹிராஸ்ங்கிற அந்த இருள் தெய்வம் அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது. இங்க என்னோட அம்மாவை காணோம், இங்க என்னோட அம்மாவை காணோம்னு அம்மா அப்படின்னு கத்துவா. அதுக்குள்ள ஹிராஸ்ங்கிற அந்த இருள் தெய்வத்தோட ஆன்மா தேவியோட கண்ணு வழியா அவளோட உடம்புக்குள்ள இறங்கிடுச்சு. அவ்வளவுதான், படமும் முடிஞ்சு போச்சு. இந்த படம் இப்படி முடிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்ல. இந்த மாதிரி நெகட்டிவ்ல முடியாம தன்னைத்தானே இவ காப்பாத்திக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இவளுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அதையெல்லாம் அவ புரிஞ்சுக்காம விட்டது, பயன்படுத்தாம விட்டது அவ துரதிருஷ்டம். என்னடா சொல்ல வர, நாங்களும் தானே இந்த படத்தை பார்த்தோம். அப்படி ஒண்ணு எந்த இடத்துலயும் இவளை காப்பாத்தக்கூடிய ஐட்டங்களை நாங்க கவனிக்கலையே, நீங்க யோசிக்கிறீங்களா? படத்துல பைத்தியக்கார அம்மான்னு இவ நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா அந்த அம்மா உண்மையிலேயே பைத்தியம் இல்ல. அவங்க ஒரு இலைய ஒரு மரத்தை கூடையே வச்சுக்கிட்டாங்க. அந்த இவ தாங்குடியே இப்ப கொண்டு வந்திருந்தா கூட அந்த இருள் தெய்வம் பக்கத்துல அண்டி இருக்காது. அது நம்ம தேவி பண்ண தப்பு. சரி, மரத்தை தான் எடுத்துட்டு வரல, அந்த மரத்துல இருக்கிற இலைகளை இவ எடுத்துட்டு வந்திருக்கலாம். அந்த இலை துணைக்கும் இருளை வரட்டும், அதையும் அவ செய்யல. அம்மா சொல்லி கொடுத்த விஷயத்தை செய்யல. சரி, அதையும் விடுங்க. கடைசியா அதையெல்லாம் பொடியாக்கி ஒரு சின்ன பாட்டில்குள்ள போட்டு கழுத்துல போற ஒரு டாலர் மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கல்ல, அதையாவது இவ போட்டிருந்தான்னா இவ்வளவு விஷயங்களும் நடந்திருக்காது. இருளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இவ போயிருக்க மாட்டான், அதையும் இவ செய்ய தவறிட்டான். சில விஷயங்கள் நமக்கு புரியாது, ரொம்ப சிம்பிளா புரியாதவர்களை நாம பைத்தியம்ன்றோம். ஆனா இந்த மாதிரி நடக்கும் போதுதான் அதற்கு பின்னாடி இருக்கிற சூட்சமம் புரியுது. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். அதுவரை எப்பவும் போல காத்துருங்க.